கயாச்சித்து அஷசி அஷரீரின்யா ஷரீரம் இல்லாத ஒரு வாக்குனால அதாவது அஷரீரி வாக்கு வந்து சொல்லித்து இந்த மாதிரி விவசித ஆயதிஹி ஆயத்திகிங்கிறது பவிஷ்யத் காலம் இவனுடைய பவிஷ்யத் காலமானது நிச்சயிக்கப்பட்டவனாக இருக்கும் கம்சன் சோ இது வந்து கம்சனுக்கு அட்ஜெக்டிவா போகிறது விவசிதாயத்திகின்னு அவனுடைய பவிஷ்யத் காலம் எதனால நிச்சயிக்கப்பட்டதுன்னு ஒரு அசரீரியான வாக்கு அந்த வாக்குனால நிச்சயிக்கப்பட்டதா இருந்தது அப்படி அவன் ஹி வாஸ் ஹி வாஸ் கன்வின்ஸ்டு தட் இந்த எட்டாவது குழந்தை நமக்கு வந்து கன்வின்ஸ்டை விட அவனுக்கு வந்து தெரிஞ்சது இல்லையா அதனால தானே அவனுக்கு வந்து நிச்சயமாச்சு ஹி வாஸ் டிசைடட் ஆன் தேக்ட் தட் ஹிஸ் கோயிங் டு டை அட் தேண்ட்ஸ் ஆஃப் தேவகி சன் அதனால தேவகியையும் வசுதேவரையும் காராம யோஜயத்து இம்ப்ரெசன்ட் பண்ணான் இன்னும் ஒரு ஸ்லோகம் அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆஹ் சஹா ஆஹ் யா லதா படிக்கிறேன் லானு ச காலதிபலக கம்சஹா கலா நேமி ரனேஹசா சர்வதை சர்வதை தேய சமாஹார இவோதித ஆஹ் காலாதிபலா கம்சம் காலநேமி ஓகே காலநேமிங்கிறது ஒரு அஹ் ராட்சசன் அந்த ராட்சசனை போல அவன் இருந்தாங்கிற உம் அது சகா காலாதிபலா அவன் வந்து காலன போல அந்தகன் அதாவது காலன காட்டிலும் யமன காட்டிலும் அதிபலாந்தா பலகா அந்த இது வரைக்கும் காவியங்கள்ல பார்த்தோம்னா இந்த ஆன்டி ஹீரோவை வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணுவான் அதாவது இப்பேற்பட்ட வில்லனை வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு அது ஒரு மெத்தர்டு நம்ம இதுல அலங்கார சாஸ்திரத்துல பார்த்தோம் ரெண்டு டைப் ஒண்ணு வந்து நாயக வர்ணனை இன்னொன்னு வந்து பிரதிநாயகனை வர்ணிச்சு இந்த மாதிரி ஒரு பிரதிநாயகனை நம்ம நாயகன் வந்து எதுக்கறான் அவனை வந்து வெல்றான் அப்படின்னா தட் இஸ் அ நதர் மெத்தட் அப்படின்னு பிரதாப் ரத்ரியத்துல போட்டிருக்க இந்த இடத்துல ஆனா அந்த மாதிரி எல்லாம் அடாப்ட் பண்ணல ஒரே ஸ்லோகத்துல முடிச்சிட்டார் இவனுக்கு இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால ஏன்னா சர்வ தைத்தேய சத்வானாம் சமாஹாரகா இவ உதித்தகாங்கிற எல்லா தேவதைகள் அந்த தேவதைகள் எல்லா சாரி தேவதைங்கிறனே தைத்தேயனா திதியனுடைய பிள்ளைகள் அசுரர்கள் எல்லா அசுரர்களினுடைய சத்துவம் பலம் பலத்தை பிடிச்சு வச்ச மாதிரி இவன் வந்து அது அப்படியே ஒரு அஹ் ஆஹ் ஹி வாஸ் லைக் ஒரு ஒரு வெறும்னா அசுரர்களுடைய ஒரு ஒரு கம் சொல்லல அசுரர்களுக்கெல்லாம் ஒரு பலம் இருக்குமோ இல்லையோ அந்த உங்களுக்கு வந்து பிடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அது உதயமாச்சுன்னா இவ் தேட் டுக் ஃபார்ம் அது ஒரு உருவம் எடுத்து ஜென்மா எடுத்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்சன் இருந்தான் அது போறமே யமன காட்டிலும் ஒசத்தியான ஒருவன் காலநேமின்னு ஒரு அசுரன் அந்த அசுரனை போல இவன் இருந்தா இந்த கம்சன் அதுக்கப்புறம் எல்லா தைத்தியர்கள் அதாவது அசுரர்கள் ராட்சசர்கள் அந்த ராட்சசர்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்து அவர்களுடைய சத்துவம் அவர்களுடைய பலம் அந்த பலத்தை அப்படியே பிடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலநேமிங்கிறவன் யாருன்னா ஹிரண்ய்சனுடைய பிள்ளை ராமாயணத்துல ராமாயணத்துல வந்து ஆனா மாரீச்சனுடைய பிள்ளையா இருக்கு சில இடங்கள்ல வந்து இரண்யாக்சனுடைய பிள்ளை அந்தகனுடைய ஒரு இது ஹிரண்யாக்ஷன் யாருன்னா வராகவதாரத்துல உங்களுக்கு வந்து கொன்ன அரக்கனுக்கு ஹிரண்யாக்ஷன்னு பேரு சோ ரெண்டு ரெண்டு ரெண்டா ஜெய விஜயாள் பிறந்தா ஒண்ணு இரண்யாக்சன் இரண்ய கசிப்பு ஆஹ் அடுத்ததுல வந்து ராவணன் கும்பகர்ணன் அடுத்ததுல இங்க கம்சன் அந்த முதல்ல வந்த இரண்ய்சனுடைய பிள்ளை இந்த காலநேமி அவன் பெரிய அசுரன் ஸ்கந்த புராணத்துல எல்லாம் அவனுடைய கதை இருக்கு அவன்தான் அப்படியே ஒரு கம்சனு கம்சனாக பிறந்தான் அவனுடைய மறுபிறப்பு தான் இந்த கம்சன் அப்படின்னு இருக்கு சொல்லுங்க

அவன் காலநேமிதான் இங்க வந்து மறுபிறவியா கம்சனாக வெந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் காலப்போக்கில் காலநேமியே கம்சனாக ஓகே ஸ்வசாரமேவ அபத்னாத்து சஹா கம்சஹா அப்படின்னு சொல்றாருங்க சோ அதாவது ஸ்வசாரம் ஸ்வசாரம்ங்கிறது ஸ்வசா தங்கை தங்கையையே அபத்னாத்து பண்ணாரோ அந்த கம்சன் ஏன்னா சஹா சஹா இங்க இங்க ஆரம்பிக்கிறார் முன்னாடி நம்ம வந்து வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் எந்த தங்கையமம் வந்து கட் இதுல போட்டானோ பிரிசன்ல ஜெயில போட்டானோ அந்த கம்சன் சஹா கம்சஹா கால அதிபலா அந்த பிரபல காலன் யமன் யமன காட்டிலும் அத்திகிராந்த பல ஜாஸ்தி பலத்தை கொண்டவனாக இருக்கான் அதாவது யமனை காட்டிலும் பிரபலகா அந்தகா யமன் காலஹா யமன் உங்களுக்கு அவனை காட்டிலும் பிரபலகா ரொம்ப ஒரு பலசாலியாக இருக்கும் அவன் இத வந்து உம் அநேகசா சர்வ தைதேய சத்வானாம் சமாஹார இவ காலநேமிகி உதித்த அநேகசா காலநேமிகி அப்படிதான் வரணும் இதை வந்து இவ ஒரு மாதிரி கொடுத்துருக்காத உம் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே சரி சோ காலப்போக்குல எல்லா த தைத்தியர்கள் அசுரர்களுடைய ஒரு பவர் எல்லாம் சேர்ந்து பிறந்த ஒரு காலநேமியாக ஆனான் காலநேமியாகவே தானே இருக்கான் அப்படின்னு அந்த அன்வயத்தை போட்டுக்கணும் சோ உதிதகா காலநேமிஹி கம்சஹா கம்சந்தான் காலநேமி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே சோ அநேகசா காலேன இது வந்து யூஸ்வலி அவ்வயம் காலப்போக்குல அப்படின்னு யூஸ் பண்றது அநேகான்னு வார்த்தை இருக்கு ஆனா அநேகாங்கிறத டிக்ளைன் பண்ண மாட்டோம் நம்ம இந்த இடத்துல காலஹாங்கிறது டிக்ளைன்ஷன் இருக்கே தவிர அனேஹுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டிக்ளைன்ஷன் கிடையாது சர்வதைத்தேயசத்துவானாம் அகில தைத்திய பராக்கிரமானாம் சமாஹாரா சமுச்சயா இவ அதை அப்படியே சேர்ந்து உதிதா உற்பத்தியான காலநேமிகி என்று பெயர் கொண்ட ஒரு அரக்கன் போல இருந்தா சரியா அது வருது இல்லையா ஆஹ் சோ பிராக்கு பகவதா ஹதா காலநேமி நாமா மகாசுரஹா ஏவ இங்க பகவதா ஹதகாங்கும் பொழுது வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய பகவான் அந்த பகவானால கொல்லப்பட்ட காலநேமிங்கிற அரக்கன் மகாசுரஹா ஏவ இல்ல காலநேமி தனியா வந்து கொன்னாரோ என்னமோ அந்த எனக்கு தெரியல இதுலயும் போடல வெறும் பகவதா ஹதஹான் தான் போட்டிருக்கார் உம் அப்படிப்பட்டவன் கம்சரூபேண நிகில தைதேயசத்துவானாம் சமாஹாரா இவ ஆவிர் பூதா எல்லா அறக்கர்களினுடைய ஒரு பவர் அந்த பவர்னுடைய ஒரு குவியல் சமாகாரகான சேர்க்கை அந்த சேர்க்கை அப்படியே ஆவிர்வா அடைஞ்சா மாதிரி இந்த இவன் இருந்தான் வித் மீன் ஒவ்வொரு அரக்கனுக்கும் என்ன பவர் உண்டோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு க்ரூவல்டி இருக்குமோ அது மொத்தமும் இவன்கிட்ட இருந்தது என்ன பொறந்த குழந்தையை அவன் வந்து கொல்வானா அதையே சஹா ரிஷம்சஹா ஆசை இது அதனால நிஷம்சஹானா அஹ் ஒரு ரொம்ப கொடூரமான ஒருவனாக இருந்தான் இந்த இடத்துல கம்சஹா காலனியை மிகி அப்படின்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு வந்து இது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அலங்காரம் கிடையாது ஆனா சமாகாரிவ உதிதகான்னு சொல்லும் பொழுது எல்லா தே தேவதா ஸ்வரூப அந்த அசுரஸ்வரூபத்தினுடைய ஒரு பலம் அந்த பலத்தினுடைய சமாஹாரமே இங்க ஒரு உருவெடுத்த வந்த மாதிரி எப்படி ஒரு அச்சேதன வஸ்து உங்களுக்கு சேதனமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால உத்ரேக்ஷா அலங்காரம் இங்கே இட் வாஸ் ஆசிஃப் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றச்சே அந்த மாதிரி சொன்னோம்னா அதுக்கு வந்து உத்ரேட்சா அலங்காரம்

அதுக்கப்புறம் தேவர்கள் போய் நாராயணர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்றா அதுக்கப்புறம் நாராயணர் முழிச்சுண்டு உங்களுக்கு சரி நான் பாத்துக்கிறேன் நான் வந்து கிருஷ்ணனா பறக்க போறேன் அப்படிங்கறத சொல்ல போறாரு அது வரைக்கும் இந்த எண்ட் ஆஃப் த சர்க்கம் சோ ஏதஸ்மின் அந்தரே இதுக்கு நடுவில் கம்சன் அந்த பக்கம் தேவகியும் வசுதேவரையும் ஏதோ வாக்க கேட்டு அவன் வந்து காராகிரகத்துல போட அதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பிஹேவியர் ஏன்னா என்னத்தினாலன்னா அது வரைக்கும் நன்னா இருந்தவன் அதுக்கப்புறம் அவனுடைய டெத் எந்த இருந்து வரும் அவனுக்கு அப்படிங்கிறதையே அவன் இருந்தான் இந்த நாராயணர் தான் வந்து எட்டாவது குழந்தையா வந்து நம்மளை கொள்ள போறான் அப்படின்னு எங்க பார்த்தாலும் அவன் நாராயணனா பார்க்க ஆரம்பிச்சான் அது ஒரு பக்கம் இருக்க ஏன்னா அவனுடைய குரூல்ட்டி ஜாஸ்தியாச்சு கனெக்ஷன் அங்கதான் ஏதஸ்மின் நண்பரேங்கும் பொழுது இந்த கொடுமையை தாங்க முடியாத பூமாதேவி போய் முறையிடறான் தேவி தேவிபேயுகா பிரஜாபதி முகானு தேவானு பிராக தேவி சாகரமேகலா சாகர சமுத்திரங்களை மேகலா தன்னுடைய ஒரு மேகலான இடுப்பு ஒட்டியானம் போல வச்சுட்டு இருக்கா சோ அஹ் அறுத்து பார்த்தோம்னா அந்த சாகரம்ங்கிறது சமுத்திரம்ங்கிறது அவளுக்கு மேகலா ஒட்டியானம் மாதிரி இருக்கக்கூடியது அதனால பூமாதேவிக்கு சாகர மேகலான்னு பேரு சாகரமேகலா சமுத்திரங்களை ஒரு உடையானமாக வைத்து கொண்டிருக்கும் அந்த தேவி பூமா தேவியானவள் மேரு மத்தியம் உபேயுஷகா பிரஜாபதி முகானு தேவானு மேரு மத்தியம் மேரு பர்வதத்தினுடைய நடுபாகத்துல மத்திய தேசம் அந்த இடத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தேவர்கள் தேவர்களிடத்தில் கூறினாள் எந்த தேவர்கள் பிரஜாபதி முகானு பிரஜாபதி பிரம்மா பிரம்மா முதலியவர்கள் அந்த தேவர்களிடம் தேவானு பிராக கூறினாள் என்ன கூறினாள் பின்னாடி வரப்போம் உபேயுஷகான வந்து சேர்ந்தவர்கள் இதே வந்து ரகு வம்சத்திலயும் முன்னாடியும் வந்தது அண்ட் ரகு வம்சத்திலையும் பார்த்திருக்கோம் உபேயிவான் சமுபேயிவான்ங்கிற வேர்டு முன்னாடி பார்த்தோம் அஹ் எப்படி வசுதேவர் ரெண்டு மனைவிகளோட சேர்ந்தார் அப்படிங்கிறச்சே அந்த உபேயிவான்ங்கிற வேர்ட நான் சொன்னேன்

உவாச்ச கூறினாள் யாருன்னு தேவி சோ அஸ்மின் அவசரே பூதேவி மேர்மத்தியம் பிராப்தவதா பிரம்மாதீன்னு பிரதி வட்சியமான பிரகாரேண உவாச்ச இந்த இடத்துல வந்து ஆஹங்கிறது இது உவாச்ச இத்தியர்த்தே விபக்தி பிரதிரூபம் அவ்யம்னு இருக்கு ஆஹ ஆஹ துஹு ஆகுஹுன்னுட்டு உங்களுக்கு வந்து வர்பு கிடையாது உவாச்சக்கு பதில ஆஹன்னு ஒரு அவ்வயம் யூஸ் பண்றோம் அதை அது ஒரு தனி கிராமட்டிக்கல் ரூல் சொல்றாரு இங்க அதே உபேயிவான்ங்கிறது எப்படிங்கிறது இங்க போட்டிருக்காரு உபேயிவான் உபேயிவாம் சௌ உபேயிவாம் சஹா உபேயிவாம் சம் உபேயிவாம் சௌ உபேயுஷாக மாறுறது அந்த இடத்துல சரியா இது வந்து ஏதஸ்மின் அந்தரேங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்துல வந்து ஒரு ஏதஸ்மின் நந்தரேன்னு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நா இருக்கு அந்த இடத்துல அது ஒரு ஸ்பெசிபிக் சூத்திரத்தை வச்சுட்டு வருது நமோஹரஸ்வா தச்சி நமுன் நித்யம்னு ஒண்ணு ஒரு சூத்திரம் இருக்கு அதுல நுட்டு ஆகமம் வருது எப்படின்னா நாந்தாத்து பதாத்து நகாரத்தை அந்தத்தில் வைத்து கொண்டிருக்கிற பதம் அதுக்கு பின்னாடி அச்சு இருக்கு அந்த அச்சுக்கு முன்னாடி நுட்டுங்கிறத ஆகமம் வருது சோ இன்னுங்கிறது வருது எப்படின்னா சோ ஏதஸ்மின் அந்தரே இந்த மாதிரி உங்களுக்கு ஏதஸ்மின் அந்தரேன்னு ரெண்டு வேர்டா இருக்கிறச்சு இங்க எக்ஸ்ட்ரா ஒரு நடுவுல நுட்டு அப்படின்னு ஒரு ஆகமம் வருது ஆகமம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஆதேசம் ஆகமம் ரெண்டும் வந்து இது மொதல் சொன்னேன் தாத்தோஸ்தான இவாதேஷகா போது சொன்னேன் ஆகமான்னா வந்து பக்கத்துல உட்கார்றது ஆதேசகான ஒண்ணு இருக்கிறத எடுத்துட்டு இது வந்து உட்கார்றது வாலி சுக்ரீவன் போது சொன்ன ஆதேசம் அது இங்க வந்து வெறும் நொட்டுங்கிறது ஆகமம் அதனால இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாத எக்ஸ்ட்ரா வந்து உள்ள உட்காந்துக்கும் அவ்வளவுதான் அதனால ஏதஸ்மின் அந்தரேன் இருக்கிறது ஏதஸ்மின் அந்தரே அப்படின்னு டபுள் இங்க ஆயிடுறது ஏதஸ்மின் அந்தரே தேவி மேருமத்தியம் உபேயுஷா பிரஜாபதி முகான் தேவான் பிராக සාගර කලා එප භූම දේවීනුටිය ස්පීට් චාරමි කරද. විදිතම් භවතාම් දේවාහ විශ්වරූපයන විශ්ණනා මහියාන් ධර්මශීලේෂු පාරෝ ඇත්තත් නිවේෂිතහ. භවතම් විදිිම් ත. விஸ்வரூபேண விஷ்ணுனா மஹியான் பாரக தர்மசீலேஷு நிவேஷிதா சோ தர்மம் பொருந்தினவர்களிடம் உங்களுக்கு வந்து விஷ்ணுவானவர் இந்த பூம பூமியினுடைய ஒரு பாரத்தை வைத்து அத பூமி பாரம் இல்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்ப கொடுத்திருக்கார் தர்ம அஹ் தர்ம சிந்தனை உடையவர்களிடம் இது என்ன அர்த்தம் இதுல வந்து ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா தர்மம் செழிப்பா இருந்ததுன்னா அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஒரு இந்த உலகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தர்மம் செஞ்ச வாழ்க்கை இருக்கிறதுனால தர்மம் ஓங்கி இருக்கணும் தர்மம் ஓங்கி இல்லாத பொழுது அதர்மம் மேல தூக்கும் பொழுது எனக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆறுது அப்படின்னு பூமாதேவி சொல்றான் சோ ஹே தேவாகா தேவர்களே பவதாம் விதிதம் தது பவதாம் விதிதம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இது என்னது எது விஸ்வரூபேன விஷ்ணுனா விஸ்வரூபத்தை கொண்டவரான விஷ்ணு விஸ்வரூபம்ங்கிறது உங்களுக்கு வந்து இதுல பாக்கலாம் நீங்க பாகவதத்திலேயோ இல்லைன்னா கீதையிலயோ படிச்சேன்னா உங்களுக்கு அந்த விஸ்வரூபத்தினுடைய ஒரு அமைப்பு புரியும் சோ விஸ்வரூபம்ங்கிறது உலகம் அவருடைய சரீரம் மாதிரி இருக்கு ஆத்மா பகவான் இந்த உலகமே அவருடைய சரீரமா இருக்கு சோ ஹி ஹாஸ் விஸ்வம் ஏவ எஸ்ய ரூபம் தான் அவருக்கு ரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உம் விஸ்வம் போல ஒரு உருவத்தை கொண்டவர் அதாவது விஸ்வமும் அவருடைய உருவமா இருக்கு அதை தவிர பகவானுடைய ஒரு உருவம் எப்படி பார்த்தோம்னா ரொம்ப பெரிசா இருக்கு வியாபிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கு அவருடைய உருவம் அதனால விஸ்வரூபேன விஷ்ணுனா விஸ்வமே ஒரு சரீரமாக வைத்து கொண்டிருக்கும் விஷ்ணு நாராயணர் என்ன பண்ணிருக்காருன்னா மஹியான் பாரஹா மஹியான் பாரஹா பலவிதமான பாரங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து தர்ம ஸ்வபாவத்தை கொண்டவர்களிடம் வைத்திருக்கிறார் இங்க வந்து பர்வதாதி பாரேபியா அப்ப அதிசயித்தகா பாரகாங்கிற நம்ம சாதாரணமா இப்போ பூமாதேவிக்கு பாரம்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் அவ தாங்கிறான் பர்வதம் முதலிய ஒரு ஒரு மௌண்டன விட உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கரா எதுவும் இருக்க முடியாது சோ ஒரு மவுண்டனையே அவ தாங்கிறான்னா பல மவுண்டன் ஒரு ஒரு மலை இல்ல பல மலைகளை தாங்கக்கூடிய அந்த பூமாதேவியானவள் இப்ப என்ன சொல்றா பிசிக்கல் இல்லாத மென்டல் இதுவும் இருக்கோம் இல்லையோ வெயிட்ங்கிறது இருக்கோ இல்லையோ நம்ம சம்டைம்ஸ் இட் இஸ் அவுன் அவர் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்க வந்து அவ சொல்றா பர்வதாட்டிலும் ஒரு வசத்தியான ஒரு பாரம்னு ஒண்ணு இருக்கு விச் இஸ் ஒரு மென்டல் வெயிட் அது அது எங்க இருக்குன்னா தர்மசீலேஷு தர்மம் பொருந்தினவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அந்த தர்மஸ்வபாவத்தை கொண்ட மனுஷியர்களிடம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய வச்சிருக்கா அப்ப தர்மத்த தர்மத்தை ஃபாலோ பண்றவா குறைய 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 அந்த பாரம் அப்படியே பூமாதேவி மேல விழும் அப்படியே அது ஒரு கார்ட்டூன் மாதிரி யோசிச்சு பாக்கணும் தர்மத்தோட இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவர்களிடத்துல ஒரு அந்த மென்டல் வெயிட் அவ தாங்கிட்டு இருக்கா ஏன்னா நம்ம தர்மம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சில பேர் இருக்கா அந்த நம்பர் உங்களுக்கு குறைய குறைய வேர்ட் இஸ் தட் வெயிட் ஃபால் ஏன்னா உங்களுக்கு அதர்மம் ஜாஸ்தி ஆக ஆக ஆயிடுறது ஜாஸ்தி ஆயிடுறது அப்போ இது அப்படியே பூமிக்கு வந்துடுறது அப்ப அந்த மென்டல் வெயிட்ட வந்து இங்க பூமி தாங்கக்கூடியதாக ஆயிடுறது அதுதான் அந்த அட்ராசிட்டிஸ தாங்க முடியல பூமி பாரம் அவளால தாங்க முடியாத போய் கேட்கறதுங்கிறது அதுதான் விதிதம் விவரூபே விஷ்ணுனா மகீயா தர்மசீலேஷு நிகிப் வைக்கப்பட்டதோ அது பதாம் விதித்தம் ஏவ அந்த விஷயமானது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சாயத்தை ஏ நான் அன்வயம் பண்றச்சு நான் இப்படி போட்டுப்பேன் அதாவது இத தூக்கி முன்னாடி போட்டுன்றது எத்து தத்துன்னு வரணும் யூஸ்வலி எத்துங்கிறது வந்து முன்னாடி இருந்தாதான் தத்துங்கிறது பின்னாடி இருந்தாதான் இன்னும் அழகா இருக்கும் இட்ஸ் மோர் என்ன சொல்றது காம்ப்ரஹெண்ட் பண்றது ஈஸி அப்படிதான் பண்ணும் எது விஸ்வரூபேண விஷ்ணுனா மஹியான் பாரஹா தர்மசீலேஷு நிவேசிதா தத்து பவதாம் விதிதம் அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ அப்படிங்க இது எதுக்காக வந்து முன்னாடி போடுறாருன்னா ஸ்லோகத்துல அப்படி இருக்கிறதுனால அப்படி போடுறாரு ஸ்லோகத்துல என்ன தேவர்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது ஆஹ் விஷ்ணு இருக்கார் இல்லையோ அப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன்ல உங்களுக்கு தெரியாதது உண்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சு அதுல ஒரு அஹ் ஒரு எஃபெக்ட் இருக்குமோ இல்லையோ எனக்கு என்ன தெரியாதுங்கிற அப்படின்னா அட்டென்ஷன் போக்கஸ் உடனே வந்துரும் பூமாதேவி பேசும் பொழுது விஷ்ணு வந்து இருக்கார் இல்லையோ தர்மம் பொருந்த அதெல்லாம் என்னத்துக்குன்னு தானே தேவர்கள் யோசிப்பா உங்களுக்கு தெரியாதான்னு ஆரம்பிக்கிறதுலதான் ஒரு அழகே இருக்கு அப்போ உடனே வந்து யாருக்குமே ஆத்ம பிரசம்சாங்கிறது பிடிக்கும் தன்னை பத்தி ஒஸ்தியா சொன்னா உடனே பிடிக்கும் உடனே கமிப்பான் அந்த ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட வச்சுட்டு பூமாதேவி ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு தெரியாததா விஷ்ணு வந்து இந்த மாதிரி பாரத்தை வச்சிருக்காரு இல்லையோ தர்மம் புரிஞ்சிருவர்கள்ட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிறான் உம் விஷ்ணுனா பூபாரஹா பூமியினுடைய பாரமானது தர்மசீலேஷு நிக்ஷிப்தா இது விஷய்பிஹி ஜாத்தா ஏவ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல வந்து மஹியான் இல்லையோ இங்க கீழே பார்த்தீங்கன்னா அதிசயேன மகான் மஹியான் இருக்கு இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு பிரத்யேகம் ஒண்ணு வந்து தரப் தமப்பு போடுவோம் மகத் அப்படிங்கிற சப்தத்துக்கு மகான் அஹ் மகத்தரகா மகத்தமகா ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும் பொழுது மகத்தரகா இது இத காட்டிலும் சக்தி அப்படின்னு சொல்றோம் அதே மகத்தமகான்னு சொல்லும் பொழுது அது வந்து ஈயன் ஈயசுன் அப்படின்னு ஈயசுன் பிரத்தியம் ஒண்ணு அதுக்கப்புறம் ஈஷ்டன் பிரத்தியம் ஒண்ணு ஈயசுன் பிரத்தியம் தரப்புக்கு மாதிரியே வரும் சோ மகத்தரகாதான் உங்களுக்கு மஹியான் ஈயசுன்னு ஒரு பிரத்தியம் கரியான் யூஸ் பண்றோம் லகியான் அப்படின்னு கரிஷ்டா மகிஷ்டா சோ லகு லகிஷ்டா சிரேஷ்டாங்கிற வேர்டு நீங்க பாத்துருப்பேன் ஸ்ரேயான் சிரேஷ்டா அதெல்லாம் வந்து இயசுன் அண்ட் இஷ்டன்னு பிரத்யம் அதே கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர் ரிலேட்டிவ்க்கு இருக்கக்கூடிய பிரத்யங்கள் சரியா சந்தேகம் இருக்கா சரி

தர்மத்துல வந்து பாரத்தை வச்சுட்டும் தர்மம் பொருந்தினவர்கள் குறைஞ்சதுனால அரக்கர்களுடைய எண்ணிக்கை இங்க ஜாஸ்தி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு பர்வதம் சாதாரண பர்வதத்தை நான் வந்து இத்தனை வருஷமா நான் தாங்க இல்லையா டிகேட்ஸா செஞ்சுரிசா நான் தாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிடுறதே இல்லையா தாங்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த ராட்சசான்னுட்டு ஒரு பர்வதம் இருக்கே மலை இருக்கே அந்த மலைகள் இப்போ என்னோட என் என் பேர்ல ஆக்கிரமிக்கின்றன எனக்கு அதை தாங்க அடுத்தது சொல்ல போறேன் சோ இந்த ராட்சச பர்வத்தை மாம் ஆக்கிரமந்தி என்ன வந்து அஹ் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு டைரக்டா உங்களுக்கு கர்த்தரி பிரயோகத்துல கருமணி பிரயோகம் எடுக்கும் பொழுது நான் இந்த ராட்சசர்கள் எனும் பர்வதங்களினால் ஆக்கிரமிக்க படுகிறேன் கிரம்யே ஏ பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ராட்சச ராக்ஷ தான் அட்ஜெக்டிவா இருக்கு அதர்ம நிக்னை அஹ் தர்ம சேத்து விபேதகை அசங்கியை அத்புதை துங்கை ராக்ஷ பர்வதை அனா கிரம்யே அதுனா இப்பொழுது எப்படி இருக்குன்னா இத் இன்னாள் வரையில் தர்மம் உங்களுக்கு வந்து மேலோங்கி இருந்தது இப்போ அதர்மத்தினுடைய ஒரு அஹ் ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுது முந்தின ஸ்லோகத்துல முடிக்கிற தர்மசீலேஷு பாரோ இயத்தன் நிவேசித்தஹா அதர்ம நிக்னேஹி அதுனா அந்த கனெக்ஷனை வந்து அழகா அதே வேர்டை மெயின்டைன் பண்றாரு பாருங்க அதுல வந்து தர்மசீலேஷும்னு போட்டுட்டும் இங்க ஆரம்பிக்கும்போது இப்ப என்னாச்சுன்னா அதர்மத்தை வந்து நிக்னேகி நிக்னகானா அதுல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதற்கு அதீனமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதர்மத்தையே செய்யக்கூடியவர்கள் அதர்ம நிக்னைகி அஹ் அதுனா நிக்னா ஆக்சுவலி டிபெண்ட்னு அர்த்தம் உம் நிகத்தி உம் மாதிரி சோ அதர்மத்துக்கு ஒரு அடிபணிய அடிபணியக்கூடியவர்களான தர்ம சேத்து விபேத கைகி தர்மம் எனும் ஒரு சேத்து மரியாதை பிரிட்ஜ் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சரி தர்மம்ங்கிறது பூமி இருக்கு பூமியினுடைய பாரம் இங்க இருக்கு தர்மம் தான் அந்த பிரிட்ஜ் மாதிரி சர்வ சர்வ் பண்ணிட்டு இருந்தது இத்தனை நாள் வரை தர்மம் தானே அந்த பாரத்தை இருந்தது அந்த மென்டல் வெயிட்ட இருந்தது பூமாதேவிக்கு அந்த பாரத்துக்கும் நடுவுல இந்த தர்மம் வந்து ஒரு சேத்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது இந்நாள் வரையில் அந்த சேத்துவை உடைக்கிற மாதிரி இருக்கான் இந்த ராட்சச பர்வதங்கள் சோ தர்மம் எனும் ஒரு சேத்து ஒரு அணை அத வந்து விபேத கைகி உடைக்க உடைத்தவர்களான அல்லது உடை

அதுக்கப்புறம் அத்புதைகி அத்தமான ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மேலும் துங்கைகி ரொம்ப உயரக்க இருக்கக்கூடியவர்கள்னா இங்க வந்து சௌரியேன உன்னத்தைகிங்கிற தன்னுடைய ஒரு வல்லமையினால ஒரு பிரேவரி வச்சுண்டு சௌரிய குணத்தினால அவ பாக்குறதுக்கு ரொம்ப ஒசத்தியா இருக்கிற மாதிரி இருக்கு நாட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இங்க வந்து துங்கைகிங்கும்பொழுது ஒரு பர்வதம் நார்மலா எப்படி வந்து ஒசத்தியா இருக்குமோ ரொம்ப டாலா இருக்குமோ ஆனா இந்த ராட்சசர்களும் டாலா இருக்கா எப்படி டாலா இருக்கா தன்னுடைய பிரேவரினால அதாவது லார்ஜர் தென் லைஃப் அப்படிங்கிறம பீப்புள் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல எடுத்துக்கணும் அந்த துங்கைகிங்கிறது சோ அசங்கை ஹி சங்கியா ரஹிதைஹி எண்ணில் அடங்காத மலைகள் அல்லது அவரோத ரஹிதைஹி தடங்கள் இல்லாதது சங்கியனா இது யுத்தம்னு ஒரு அர்த்தம் சோ தடங்கள் அப்டக்கல் அப்டிக்கலே இல்லாத இவ மாட்டுக்கு எந்த ஒரு விக்னமும் இல்லாத இவளை தட தடுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாத அட்டுழியம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ராட்சச பர்வதைகி அந்த பர்வதங்களினால் நான் ஆக்கிரமிக்கப்படுகிறேன் இன்னைக்கு சோ இதானியம் அகம் பூஹு இங்க வந்து இதானியம் அதர்ம நிகைகி அதர்ம அதீனைகி தர்ம சேது தர்ம மரியாதா பஞ்சகைஹி மரியாதான ஒரு லிமிட்டுன்னு எடுத்துக்கிறோம் இங்க வந்து அந்த சேத்து மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தர்மம் தான் இந்நாள் வரையில் அந்த பாரத்தை தூங்கி தூக்கிட்டு இருந்தது அது இப்போ அந்த கனெக்ஷன் விட்டு போயிட்டுனால அந்த பாரம் அப்படியே பூமி மேல இறங்குற மாதிரி இருக்கு அசங்கியைஹி சங்கியா ரஹிதைஹி சங்கியா ரஹிதைகி அவரோத ரஹிதைகி அவரோதன தடங்கள் அதாவது இப்ப ஏதோ மறைவுல பண்ணிட்டு இருந்தா இத்தனை நாள் வரையில் எங்கயோ ஒரு நாலஞ்சு பேர் இருந்தா இன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து எந்த ஒரு அப்டிரக்ஷனும் இல்லாத ஃப்ரீயா எல்லா இடத்துலயும் ஆஹ் வந்து அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான் சோ துங்கைகி சௌரியன உன்னதைகி அத்தைகின்னு ஆச்சரிய கிருப்திகி ராட்சச ரூப அத்ரிபிகி அக்ராந்தா பவாமி சோ அகம் அதர்ம நிதானைகி தர்ம விநாசகைகி நிதானம்னா இருப்பிடம் அதர்மத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தர்மத்தை கெடுக்கக்கூடியவர்களான அப்பிரதிமைகி ஒப்பில்லாதவர்களான அநேகைகி பல அரக்கர்களால் அஸ்மி இதுல வந்து நமக்கு தான் பர்வதம்னு ரூபகாலங்காரம் அதுல வந்து அஹ் அது அஹ் அதனால ரூபகாலங்காரம் அங்க துங்க இது எல்லாமே வந்து அசங்கியகி துங்கைகி இதெல்லாம் வந்து அஹ் ஸ்லேஷைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த டபுள் மீனிங்ங்கிறது ரெண்டு மீனிங்குமே உங்களுக்கு வந்து பிரகிருதமான ராட்சசர்களுக்கு போகிறது யூஸ்வலி ஸ்லேஷையோட இருக்கக்கூடிய ரூபகம்னு சொன்னோம்னா ஒரு அர்த்தம் ராட்சசத்துக்கு போகணும் இன்னொரு அர்த்தம் பர்வதத்துக்கு போகணும் அப்படி இருந்ததுன்னா ஸ்லிஷ்ட ரூபகம்னு சொல்லலாம் ஸ்லேஷையோட இருக்கக்கூடிய ரூபகம் பட் இங்க ஸ்லேஷைங்கிறது அஹ் கிடையாது ஆக்சுவலி அசங்கியகின்னா எய்தர் சங்கியா ரஹிதையின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தடங்களே இல்லாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா எங்கயுமே யுத்தமே பண்ண வேண்டாம் அப்படியே அவ வந்து சண்டை போட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ராட்சசர்களுக்கு பொருந்தறது பர்வதத்துக்கு உங்களுக்கு பெருசா அங்க வந்து பொருந்தறதுக்கு ஒண்ணுமே அதனால இஸ் ஜஸ்ட் அந்த ராட்சச வேர்டுல மாத்திரம் உங்களுக்கு வந்து மெட்டஃபர் ரூப அலங்காரம் இருக்கு அதர்ம நிக்னேஹி அதுனா ஆஹ் தர்ம சேது விபேதகைஹி அசங்கியைகி அத்புதைகி

என்ன எந்த மாதிரி செய்தா நான் வந்து விழமாட்டேனோ அல்லது உடஞ்சு போக மாட்டேனோ அந்த மாதிரி நீங்க இவளுக்கு பயம் என்னன்னா முன்னாடி அந்த அப்படியே சமுத்திரத்துக்குள்ள முழுகி போயிட்டான்னு தானே பார்த்தோம் ச அதுக்கப்புறம் அவளை தூக்கி அஹ் வராக அவதார எடுத்து பகவான் வந்து மேல கொண்டு வந்து வைக்க வேண்டியிருந்தது அவளை அத வந்து பயந்துட்டு அதை மனசுல வச்சுட்டு இங்க வந்து பூமாதேவி சொல்றா அதா ஆகையினால் ஆலோசித ஜெகத்திதைஹி சுரகணைகி ஆலோசித ஜெகத்திதைகி ஜகத்தினுடைய ஹிதத்தை ஆலோசனை செய்தவர்களான சுரகண தேவர்கள் எவர்களால் இந்த ஜகத்தினுடைய ஹிதமானது ஆலோசனை செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட சுரகணைகி தேவர்கள் இந்த தேவர்களினால் தேவர்களான உங்களால் ஸ்வயம் ந பதாமி நானே நழுவி விழுந்துடக்கூடாது யதா ந பதாமி

அதனால்தான் முதல்ல தேவர்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க நேர போய் விஷ்ணு கிட்ட பேசறதுக்கு பதிலோமி அந்த மாதிரி செய்யுங்கோ அது அஸ்மத் எந்த காரணத்தினால ராட்சச பர்வத்தை அஹம் கிரமே இது காரணாத்து ஆக்ராந்தா அகம் இது காரணத்து ஆலோசித்த ஜகத்திதை சிந்தித்த லோகஹிதை லோகஹிதம் எயி சிந்தித்தம் தை சுரணை தேவகணை அஹம் பூஹூ யா அதிபாராத்து மகத்பாராத்து ஹேதோஹோ ந பதாமிந்த எந்த எந்த ஒரு முறையில் இந்த ஒரு பெரிய பாரத்தினால நான் விழமாட்டேனோ நான் பிரம்சேயம் விழமாட்டேனோ நழுவமாட்டேனோ பதாமிங்கிறது விழருது பிரம்சதினா நழுவருதுன்னு அர்த்தம் தன் நிலையிலிருந்து எவ்வாறு நான் நழுவ மாட்டேனோ அதுக்கப்புறம் நஜபித்யே ஸ்வயம் நஜபித்யே எவ்வாறு தானாகவே உடையாமல் இருப்பேனோ பின்னான பவாமி ததா கிரியதாம் கிரியதாம்ங்கிறது செய்யணும்னு ஆர்டர் இல்லை லோட்டுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு பிரார்த்தனான்னு ஒரு அர்த்தம் அதுல இருக்கு ஸோ லோட் கேன் பி யூஸ்ட் இன் ஆஹ் ஆசீர்வாதம் என்ன சர்வே பவந்து சுக்கினா அப்படின்னு கேட்கறது வந்து உங்களுக்கு பிரார்த்தனா மூலியமாவும் எடுத்துக்கலாம் இல்ல எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கும் பொழுதும் ஆஹ் நம்ம வந்து அத ஆசீர்வாத பூர்வகமாகவும் எடுத்துக்கலாம் லோட்ட இந்த இடத்துல பிரார்த்தனாயாம் லோட் கிரியதாம் இது வேண்டிக்கிறா பூமாதேவி தஸ்மாத் கஸ்மாத் காரணாத்து சிந்தித்த லோகஹிதாக பவந்தா பிரார்த்தியந்தே நீங்கள் பிரார்த்திக்கப்படுகின்றீர்கள் அப்படிங்கிறா சரி இதெல்லாம் வந்து எதுக்கு நான் பாவார்த்தம் எல்லாம் படிக்கிறேன்னா இதுல எல்லாம் சின்ன சின்ன கிராமர் யூசேஜஸ் உங்களுக்கு புரியும் நான் உங்களை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ பவான் பவந்தோ பவந்தம் பவந்தோ பவத்தா அப்படின்னு வந்ததுன்னா திவியா பௌவச்சனத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு கர்மா அது கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு அப்போ அகம் பவதா பிரார்த்தையேன்னு வரும் இங்க உங்களுக்கு வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கிறதுனால பவந்தா பிரார்த்தியந்தே நீங்கள் பிரார்த்திக்கப்படுகிறீர்கள் என்னால் அப்படின்னு வருதாங்க தவத் பிஹி சிந்தனீயம் கரணீயம் அவ்வாறு உங்களால் செய்யப்பட வேண்டும் யோசித்து ஒரு காரியத்தை பண்ணுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறேன் சரியா சந்தேகா தர்மம் தான் வந்து உங்களுக்கு சுரட்சிதமா நம்மள வந்து வைக்கிறது இந்த உலகத்துல அந்த தர்மம் தான் அதனால தானே தர்மம் இருக்கிறதுனால தான் அஹ் மழை பெய்யறதுன்னு சொல்லிட்டு இருப்போம் நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் அப்படின்னு வேற ஒண்ணு

முடிச்சு அவ என்ன யோசிக்கிறாங்கிறத சொல்றார் இந்த ஒரு ஸ்லோகத்துல சோ இதி இவ்வாறு முன்னாடி கூறினபடி தே நிசிருஷ்டார்த்தா இந்த மாதிரி அதாவது அவ இவ்வளவு தூரம் சொன்னது உடனே இந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு அஹ் இந்த மாதிரி அவளுக்கு வந்து விஷயத்தை தெரிவித்த தெரிவிக்கப்பட்டவர்களான அந்த தேவர்கள் என்ன யோசிச்சா இந்த பூமியினுடைய பாரத்தை போக்குறது அவளுடைய பிரியன்னாலதான் முடியும் விச் இஸ் விஷ்ணு சோ பூமாதேவியினுடைய பிரியன்னான நாராயணர் விஷ்ணு அவராலதான் இந்த பூமியினுடைய பாரத்தை போக்க முடியுங்கிறத தீர்மானம் பண்ணான் அவிதுகு அப்படின்னு அவ நிச்சயம் பண்ணான் ஆர் யோசிச்சா யோசிச்சுட்டு அஹ் இவர இவ்ளவ ஐஷின்ட்டு நாராயணரை போய் க்ஷீராப்தி சயணத்துக்கு போய் அங்க இது பண்ண போறா உம் பிரார்த்தனை பண்ண போறான் ஸ்தோத்தம் அண்ட்மா முதல சோ ஈதி இவ்வாறு பூத்தாரிணூ பூர்வோத்திரேண நிஷ்டா திவௌக்கச நசாரா நச தெரிவிக்கப்பட்டவர்கள் சோ யாரிடம் நசா எஸ்மை யாருக்கு அர்த்தகா பொருளானது நிசிருஷ்டகா தெரிவிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட தேவர்கள் இது வந்து தேவர்களுக்கு போறது அட்ஜெக்டிவா சோ நிசிருஷ்டா தே திவௌ அந்த தேவர்கள் பிரம்மா முதலிய தேவர்கள் இருக்காளே அவர்கள் திவம் ஓகா ஏஷாந்தே முன்னாடி பார்த்தோம் இந்த சோ யாருக்கு சொர்க்கம் வந்து வீடோ அவர்களுக்கு திவௌ தேவாகான்னு பேரு அவர்களுக்கு இந்த மாதிரி பூததாரண்யா பூமியினால் விஷயம் சொல்லிட்டா சொன்ன உடனே தேவர்கள் என்ன நினைச்சா தத் தியசிய பூதேவியாக பர்த்து நாராயணசிய ஏவ அவளுடைய பதியான தான் இந்த தத் பார ஹரணம் க்ஷமம் அந்த பூமாதேவியினுடைய பாரத்தை ஹரணம் போக்குவதுங்கிறது க்ஷமம் முடியும் யோக்கியம் அவருக்கு அதால முடியும் அவரால் தான் அது முடியும் அப்படிங்கறத அவிதுகு அச்சி யோசித்தார்கள் இந்த மாதிரி அரக்கர்கள் ஜாஸ்தியா பூமியில போட்டு இது பண்றச்சே தொல்லை பண்றச்சு இத நாராயணர் தான் வந்து அஹ் சரிப்படுத்தணும் எதா எதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான அதர்மசிய ஆத்மானம் சிருஜாமியகம்ங்கறது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் தர்மம் குறைய அதர்மம் ஜாஸ்தி ஆகிறதோ அப்ப நான் வந்து அஹ் அந்த பூமியினுடைய பாரத்தை போக்குறதுக்காக நான் அவதாரம் எடுக்கிறேன்னு அவருத்தையும் இது பண்ணிருக்க பிரதிஜை பண்ற அது வந்து கிரு கிருஷ்ணரா போறந்து பின்னாடி பிரதிஜை பண்ணாரேங்களா எதாஹி தர்மசியேங்கிறச்சி நீ முன்னாடி பிரமாணத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக அது பின்னாடி வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்லி தர்றேன் ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரியல இதுவரைக்கும் முன்னாடி இருந்தவாள்லாம் அத கண் கூட பாத்துருக்கா ரைட்டா பூததாரின்யா பூமியா தத்பார ஹரணம் பூபார ஹரணம் க்ஷமும் க்ஷமம்னா முடியும் சக்கியம் அவிதுகு அப்படின்னு நினைச்சா யாரு தே திவகசா அவிதுகு இது லங் ல தான் அவேத்துங்கிறது லங் அவிதுகு அவதி வந்ததுன்னா லுங்கு வரும்

பூதேவியினால பூதேவி தேவர்களுக்கு விஷயத்தை தெரிவித்தாள் சோ இத வந்து சிம்பிளா நம்ம ரெண்டு மூணு சென்டென்ஸ்ல தான் யோசிச்சு பாருங்கோ பூமா பூதேவி தேவானு விஷயானு தேவேபியா விஷயானு நிவேதயதி ஸ்ம சும்மா போட்டுலாம் நியவேதயத் அதுக்கப்புறம் தத் கிளேஷ அபனோதனே நாராயணா ஏவ சக்தா தத் கிளேஷ பூமாதேவியனுடைய கிளேசத்தை போக்குவதற்கு அபனோதனே நாராயணர் தான் சக்தா சக்தி வாய்ந்தவர் என்று நிரணைஷு நிரணைஷீத் ஆஹ் உங்களுக்கு இது வந்து நீ பிளஸ் அனைஷீத் அது லுங்லக்காரம் வந்திருக்கங்க அப்படின்னு தீர்மானம் செய்தாருன்னு அர்த்தம்

அடுத்த ஸ்லோகத்தில இருந்து உங்களுக்கு வந்து அவருடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது இது வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷிஷ்டாத்யம் கான்செப்ட்ஸும் இருக்கும் அதுல பிளஸ் அது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் சில சமயம் ஃபுல்லா ஒரே லைன்ல உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்கும் அந்த மாதிரி சமஸ்த பதங்களும் ஜாஸ்தி இந்த இது வந்து முன்னுரை மாதிரி சோ ஜெகத் தாத்ரின் புரஸ்கிருத்திய என்ன பண்ணா ஜெகதாத்ரி இந்த ஜெகத்துக்கு தாத்ரினா ஒரு காப்பாற்றுபவன் ிங்க இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மானு ஒருத்தி தாத்ரினா செவிலித்தாயிங்கிறோம் நர்ஸ் மாதிரி ஒருத்தி பாத்துக்கிறவ இருப்போம் அந்த மாதிரி உலகத்துக்கே வந்து பிரம்மா வந்து உற்பத்தியா அஹ் செய்தாருன்னா இங்க பூமாதேவி காப்பாத்துறா போஷிக்கிறா இந்த ஜெகத்தையே சோ உலகத்தையே போஷிக்க கூடியவளான அந்த ஆஹ் ரட்சிக்கிறவன் ரிப்பதுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் போஷனை உங்களுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறவ தான் உங்களுக்கு வந்து போஷகாங்கிற அர்த்தத்துலதான் வருது தாத்ரின்னா நிறைய ஔஷதங்கள் உங்களுக்கு கிரெய்ன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவ வந்து போஷிக்கிறான் நர்ச்சர் பண்றா அப்படிப்பட்ட அந்த பூமாதேவியை ஜெகதாத்ரியும் புரஸ்கிருத்திய முன்வைத்து அவளை வந்து ரன்னரா வச்சு மனசகா அப்ப புரஸ்தராக தேவாகா சாரி மனசா அப்படி ஆமா மனசா அப்படி புரஸ்தராக தேவாகா மனசுனால முதல்ல போயிட்டாலாம் மனச மனசா அப்படி புரஸ்தராக மனச காட்டிலும் இன்னும் போகக்கூடியவர்கள் ஜெனரலி நம்ம வந்து அஹ் எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஆஹ் கா உடம்பு வந்து அவ்வளவு ஃபாஸ்டா போகாது மனசு வந்து பாஸ்டா போகும்

தேவம் இங்க தேவாகங்கிற வேர்டே இல்ல இல்ல புரஸ்கிருத்த ஜெகதாத்ரி மனசோபி ஆமா இந்த இடத்துல தேவாகாங்கிறது வரக்கூடாது ஆக்சுவலி பார்த்தோம்னா அன்வயத்துல இவர் போட்டிருக்கார் அத வந்து பிராக்கெட்ல போட்டுன்னு யூ வி நோ தட் இட் இஸ் நாட் பிரெசன்ட் இன் ஸ்லோகம் சோ ஜக்தாத்ரீம் புரஸ்கிருத்திய பூமாதேவியை முன்னாடி வச்சு மனச காட்டிலும் அதிவேகமாக செல்லக்கூடியவர்களான இந்த தேவர்கள் தூரம் ஏத்திய ரொம்ப தூரம் சென்று அங்க இருந்து டிராவல் பண்றா எங்க மேரு மத்தியத்துக்கு வரா மேரு மத்தியத்துலதான் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது இவாளுக்கு புரிஞ்சுடுறது அவளையும் ஐஷிண்டு இப்போ கொஞ்சம் தள்ளி போய் அங்க க்ஷீராப்தி இது பார்க்கடல் எங்க இருக்கோ அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய நாராயணரை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் சோ தூரம் ஏத்திய தள்ளி போய் ரொம்ப தூரம் வந்து துக்தோததி ஷயம் பார்க்கடல் துக்த உததி துக்தமயம் உததி பால் பால்மயமாக இருக்கக்கூடிய உததி கடல் சோ பார்க்கடல் அதில் ஷேத்தே படுத்துருக்கார் அப்படிங்கிறதுனால ஷயகா சோ துக்தோதி கஷீராப்தி சாயி நாராயணம் நாராயணரை தேவம் அபிதுஷ்டு ஸ்தோத்திரம் செய்தார்கள் சோ இந்த இடத்துலயும் இந்த தேவாகாங்கிறத வந்து பின்னாடி போட்டுட்டா சோ ஜக்தாத் அகிரே கிருப்பா மனச அப்படி மாணசஸ் அப்படி புரஸாக அகிரகாம முன் செல்லக்கூடியவர்களான அர்த்தாத் மனோவேகம் அப்படி அதித்திய வேகவந்த மனோவேகத்தை காட்டிலும் தாண்டின ஒரு வேகத்தை கொண்டவர்களான தேவர்கள் தூரம் ஏத்திய சுதூரம் கத்வா கத்வா துக்தோததிஷயம் தேவம் க்ஷீராப்தி நாராயணம் க்ஷீராப்தி பார்க்கடலில் சாயி படுத்துருக்கர் அப்படிப்பட்ட நாராயணரை அபிதுஷ்டுபுகு நானாவிதைஹி ஸ்தோத்ரைஹி ஸ்துவந்திஸ்ம ஸ்தோத்திரங்களை வைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் சோ தே தே தேவாகா பூமி முன்வைத்து மனோவேகமா நிர்ஜித்யா இந்த பின்னாடி நீங்க ஒரு படிப்பில் அதுல வந்து கிருஷ்ணர் வந்து அஹ் ஹஸ்தினாபுரத்துக்கு வரார் ஆஹ் இவரை பாக்கறதுக்கு யுதிஷ்டரை பாக்குறதுக்கு ஆஹ் ஹஸ்தினாபுரம் தான் இந்திரபிரஸ்தமா இல்ல யாகம் பண்றச்சே அதுக்காக வரர் கிருஷ்ணர் பாக்குறதுக்கு அப்போ அந்த வெளிவாசலுக்கு வந்த உடனேயே அஹ் யூதிஷ்டருக்கு வந்து நியூஸ் வந்துதான் நியூஸ் வர்றச்சே அங்க டிஸ்கிரைப் பண்றச்சே இவர் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மனசு அங்க போய் கிருஷ்ணரை வரவேற்றுதான் சோ மனசு வந்து எப்பவுமே ஃபாஸ்டா போகும் போ ஆனா இங்க தேவர்கள்ங்கிறதுனால மனோவேகம் அப்படி நிர்ஜித்திய மனசுனுடைய வேகத்தையும் தோற்கடித்து மகதா ஒரு பெரிய வேகத்துடன் சுதூரம் க்ஷீரா உத்தர தட பர்யந்தம் தத்துவா மேற்கு கரை வரையில் சென்று ஏன்னா நேருமலைங்கிறது நார்தர்ன் டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால அங்கிருந்து போகறிச்சு உங்களுக்கு பார்க்கடலினுடைய மேற்கு தட்டம்ங்கிற உத்தரதட்ட பரியந்தம் நார்த் கர வரைக்கும் சென்று நாராயணம் நாராயணரிடத்தில் வக்ஷியமான பிரகாரேண பின்னாடி கூறப்போகின்ற முறைப்படி பகுவிதை ஸ்தோத்திரை ஸ்துவந்திஸ்ம பலவிதமான ஸ்தோத்தங்களினால அவரை ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்ன ஸ்தோத்திரமுங்கிறது அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் புரஸ்கிருத்திய ஜெக்தாத்ரீம் மனசோபி புரஸராக துக்தோததி சயம் தேவம் தூரமேத்திய அபிதுஷ்டு

ஹீராப்தின்னா இன்னும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு இங்க ரெண்டு அதாவது இங்க ஒரு த இங்க த த த அல்ப பிராணம் மஹா பிராணம் அல்ப பிராணம் மகா பிராணம் அதனால வந்து டங் ட்விஸ்டரா இருக்கும் சயம் தேவம் தூரமேத்திய அபிதுஷ்டோ சரியா